Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ தான் வந்து போட போகிறேன். நான் எதனால் வந்து இவ்வளோ நாள் ஷேர் பண்ணாமல் வெயிட் பண்ணியிருந்தேன் அதெல்லாமே உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது வந்து தெரியும். இப்போ நான் வந்து வீடியோவில் உங்ககிட்ட காமிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து ப்ரொமோஷனல் கிடையாது. நான் வந்து என்னோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது வந்து அதே இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், பட் வந்து உங்களுக்கு அது 100% வந்து ஒத்துக்குமா செட் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு வந்து என்னால் வந்து 100% வந்து ஷியராக சொல்ல முடியாது. பட் வந்து நான் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம இதை ஷேர் பண்ணணுமா வேணாமா, ஏன்னா வந்து அதை யூஸ் பண்ணி ஏன்னா இது வந்து என்ன சொல்ல ஒரு வண்டி போகுது கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கா, ஸோ வந்து நம்ம அதை வந்து சொல்கிறப்ப வேறு யாராவது வந்து இதே சிமிலர் இதை வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்குமோ அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன். சரி, ரொம்ப பேர் வந்து நிறைய நான் ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் வீடியோஸ் தொடர்ந்து போடுறது எல்லாமே வந்து எனக்கு வரக்கூடிய கமெண்ட் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ஷேர் பண்ணுங்கள், ஸ்கின் கேர் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக வந்து அதை தான் வந்து இதில் ஷேர் பண்ண போகிறேன். பார்த்து எனக்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ட்ரை ஸ்கின், நான் அதையும் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப 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 ட்ரை ஸ்கின், அது வந்து ஃபேஸ் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு, அதனால உங்களுக்கு ரொம்ப தெரியாது. இங்கே கையிலலாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், நிறைய பேர் கூட வீடியோஸில் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு கை லெக்கெல்லாம் ஏன் சுருக்கு சுருக்காக இருக்குது அப்படின்னு. அது வந்து எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின், அதனால தான் வந்து அப்படி இருக்கும். கைக்குமே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. பட் ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப கேர் எடுக்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்ல வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு மாரன் டெலிவரி ஆக முன்னாடி வரைக்கும் கூட ஓரளவு ஸ்கின் வந்து நல்லா பார்த்துட்ருந்தேன். இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறது, ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, ஓரளவு அந்த ஸ்கின் கேர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் டெலிவரிக்கு அப்புறம் வந்து டோட்டலாக அது எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டேன். ஏன்னா வந்து சுத்தமாக டைமே இல்லை, மாறன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. பட் மறுபடியும் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அனுஷாவோட வெட்டிங் வந்து ஏப்ரலில் இருந்துச்சு இல்லை, ஸோ அதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ஜான்வரி ஆர் ஃபெப்ரவரி அந்த டைமில் தான் மறுபடியும் வந்து இந்த ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம ரெகுலராக பண்ணால் தான் அனுஷாவோட கல்யாணத்தப்போ வந்து ஸ்கின் கொஞ்சம் க்ளோவாக இருக்கும், இல்லைனா ஸ்கின் ரொம்ப டல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசாமல் நான் அந்த வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். நான் ஆக்சுவலி என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்கின் கேர் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு மினிமம் வந்து ஒரு 3 to 4 மந்த்ஸ் அப்படி தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய வரும். இதை வந்து நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணது, என்ன சொல்ல எனக்கு பர்சனலாக தெரிஞ்சது தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் ஆச்சு. அப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா விட்டு 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 பண்ணிட்டு இருந்தேன், பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. பட் தொடர்ந்து வந்து எப்போ பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ தான் வந்து எனக்கு ஸ்கின்க்கு வந்து ஒரு நல்ல வந்து க்ளோ கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபேஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நான் இப்போ வரைக்கும் மம்மாத்தோட இந்த விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலி வந்து எனக்கு ரிவ்யூக்காக தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, பட் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் வந்து நான் இதையே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மம்மாத்தோட விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஸோ இதுதான் வந்து டெய்லியுமே காலைல எழுந்திரிச்சோடனே வந்து ஃபேஸ் வாஷ் இதை வந்து யூஸ் பண்ணிடுவேன், ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து சாஃப்ரான் ஜெல் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். இது வந்து ப்ரொமோஷனுக்காக சொல்லலை, நான் ப்ரிப்பேர் பண்ணுற சாஃப்ரான் ஜெல். இதை வந்து காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சோடனே வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். அது அப்படியே ஃபேஸ்லேயே தான் இருக்கும், அப்படி கொஞ்சம் வேலை அந்த இதெல்லாம் வந்து பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேக்ஸிமம் ஒரு 1 hour 1.5 hours கிட்ட வந்து இது ஃபேஸில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இது வரைக்கும் ஆக்சுவலி வந்து நான் எதுலேயுமே இந்த ப்ராடக்ட் வந்து ரிவீல் பண்ணது கிடையாது. இது வந்து நான் இப்போ புதுசாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஒரு கோல்டன் சீரம். இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து ஃபேஸ் பண்ணலை அப்படின்னா தான் வந்து இதை லான்ச் பண்ணணும்னு சொல்லிகிட்டே வந்து நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்கிட்ட ஒரு 1 மந்த் முன்னாடி கூட இன்ஸ்டாகிராமில் கேட்டவங்கள்ட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு கோல்டன் சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் அது வந்து வர்க் ஆச்சு அப்படின்னா நான் வந்து அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்டையும் லான்ச் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து நான் லான்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து ஒரு ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த க்ளோக்கு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த
கோகோனட் ஆயில், அவகேடோ ஆயில், ஆர்கன் ஆயில், அந்த மாதிரி ஆயில்ஸ், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 கேரட் கோல்டு இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில் தான், எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. நான் சொன்னபடி ஜஸ்ட் நிறைய ஆயில்ஸ் உண்டு, நான் இதில் கொஞ்சம் ஆயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய ஆயில்ஸ் கூட இதில் வந்து உண்டு. அதை தவிர வந்து கோல்டு 24 கேரட் கோல்டு ஆட் பண்ணுறது, அந்த இதுக்கு உங்களுக்கு கீழே கூட தெரியும்னு நினைக்கிறேன், கீழே தெரியுதா அந்த கோல்டு பேப்பர் மாதிரி இருக்கிறது. ஸோ இதை ஜஸ்ட் வந்து நல்லா குளுக்கணுன்னா நமக்கு அந்த சீரம் இதில் எடுக்கும் போதே வந்து அந்த கோல்டு தெரியும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், இங்கே தெரியுது பாருங்கள். ஸோ இதை வந்து நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுவேன். நான் முன்னாடி எனக்கு ட்ரை ஸ்கின்னுன்னு சொன்னேன்ல, ஸோ இது அப்ளை பண்ணுறனாலேயே வந்து எனக்கு ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக ஆகிடுச்சு, அது மாதிரி நல்ல ஒரு க்ளோ தருது. நான் இது என்னோடய ப்ராடக்ட்டு ப்ரமோஷனல் பர்பஸ்க்காக நான் சொல்லலை, நான் நிஜமாகவே தான் சொல்கிறேன். ஏன்னா நான் ப்ரமோஷனுக்காக பண்ணுறேன் அப்படின்னா நான் இதை ப்ரிப்பேர் பண்ண டைம்லேயே நான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பேன். என்னோடய க்ளோஸ் சர்க்கிள்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் நான் இதை வந்து முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கண்டிப்பாக இதை வந்து கொஞ்சம் பேத்துக்கு நான் யூஸ் பண்ண வந்து கொடுத்துருந்தேன். எல்லாருமே ஓரளவு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா இதை லான்ச் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ பாசிட்டிவாக இருக்கிறனால தான் இதை வந்து சொல்கிறேன். ஸோ இதை வந்து நான் அப்புறமா அப்ளை பண்ணிவிடுவேன். இந்த சாஃப்ரான் ஜெல் போட்டு 1 hour வச்சுருந்தேன்னு சொன்னால அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். உடனே வந்து அப்ளை பண்ண மாட்டேன், கொஞ்ச நேரம் கழித்து இதை வந்து அப்ளை பண்ணிப்பேன். இது வந்து ஆயில், அதனால் நான் நைட்டு வந்து எனக்கு அப்ளை பண்ணுறது வந்து பிடிக்காது. ஏன்னா நைட்டு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா தலைவாணிலெல்லாம் வந்து ஒட்டும், கொஞ்ச நேரத்தில் ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடும், பட் ஸ்டில் வந்து மாறன் வந்து ஹக் பண்ணிகிட்டு இருப்பான், கிஸ் பண்ணுவான், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால நான் இதை வந்து நைட் அப்ளை பண்ண மாட்டேன். பட் நைட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நான் வந்து அதுக்கப்புறம் மார்னிங்கே வந்து இதை அப்ளை பண்ணிவிடுவேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour கிட்ட இதை அப்படியே ஃபேஸில் வந்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜஸ்ட் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே வந்து ஃபேஸில் வந்து போட மாட்டேன், எந்த ஒரு க்ரீமோ எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் அதே போல் தான் நார்மல் இந்த விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து சாஃப்ரான் க்ரீம், இல்லைனா வந்து வெளியே போகிறேன் அப்படின்னா வந்து நான் இந்த மம்மாத்தோட ஃபேஸ் எலிமினேட் க்ரீம் அப்ளை பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் ரீசன்ட் மந்த்ஸாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், இதுவுமே எனக்கு அவங்க ரிவ்யூ கொஞ்சம் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க, பட் வந்து எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் இதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து நான் வெளியே எங்கேயாவது போகிறேன், இப்போ சும்மா ஃபங்க்ஷன் வீடுன்னு இல்லாமல் சும்மா அம்மா வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஏதாவது ஷாப்பிங் போகிறோம் அந்த மாதிரினா நான் ஜஸ்ட் இந்த ஒரு க்ரீம் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேனே தவிர வேறு எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து ஃபேஸில் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு போயிடுவேன். அப்படி சப்போஸ் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுற சாஃப்ரான் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து எனக்கு என்ன சொல்ல, எனக்கு அது ஃபேஸில் டக்குன்னு ஒரு அப்சார்ப்ஷன் இல்லாத மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து அப்படி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வெளியே போகிறப்ப இதை யூஸ் பண்ணுவேன், வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா ஈவினிங் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுற சாஃப்ரான் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ இதோட வந்து ஈவினிங் வரைக்கும் முடிஞ்சு, அதுக்கப்புறம் நைட்டு படுக்கும்போது சும்மா நார்மல் வாட்டரில் வந்து தண்ணியை வாஷ் பண்ணிவிட்டு ஒயின் ஜெல், நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஒயின் ஜெல்லை வந்து அப்ளை பண்ணிப்பேன். நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 15 minutes கிட்ட வந்து உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே ஃபேஸ் வாஷ் எதுவும் பண்ண மாட்டேன், அப்படியே தூங்க போயிடுவேன். இதோட வந்து ஸ்கின் கேர் வந்து முடிஞ்சு, நான் இதை தவிர பெருசாலாம் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இதை தவிர அடிஷ்னலாக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு சிம்பிள் மேக்கப் ஏதாவது போடுவேன், அதுக்கு வந்து நான் என்னோடய சாஃப்ரான் க்ரீமோ இல்லைன்னா இந்த மம்மாத்தோட ஃபேஸ் க்ரீமோ இதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு, மேக்கப்பும் வந்து திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா செட்டாகி என்ன சொல்ல, அந்த வேர்க்கிறது குறைஞ்சி ஏதோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஆக்சுவலி வந்து சாம்பிளாக இருந்தது தான், இதை மாதிரி சாம்பிள் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தான் புதுசாக வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கு, இது ஆனால் எக்ஸ்பென்சிவ், அதனால தான் நான் வந்து இதை வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறப்ப மட்டும் மாய்ஸ்சரைசராக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த கெட் ரெடி வீடியோவில் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நான் இதை தான் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக மாய்ஸ்சரைசராக வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். இதை தவிர பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற இன்னும் ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுற அப்டன் ஃபேஸ் பேக். இது வந்து நான் டெய்லி ஒன்றும் அப்ளை பண்ண மாட்டேன், வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் ஒரு நாள் அப்ளை பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டேஸில் என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஈவினிங் டைமில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அந்த டைமில் இதை அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். இதில் நான் ஆட் பண்ணுற நான் அப்ளை பண்ணுறப்ப ஆட் பண்ணுறது வந்து தயிரும் லெமன் ஜூஸும் மட்டும் ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 1 hour வச்சுட்டு வாஷ் பண்ணிடுவேன். இவ்வளோ தான் என்னோடய மொத்த
ஸ்கின் கேர். இதை தவிர நான் வேறு எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி வந்து நிறைய பேத்துக்கு சில டவுட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் கூட யாரோ கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நீங்களே ப்ராடக்ட்ஸ் வந்து அன்ஷாவோட பிஸ்னஸ் எடுத்து ஓனாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணுறீங்க, பட் ஸ்டில் வந்து நீங்கள் வேறு ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வந்து ப்ரமோஷன் தான் பண்ணுறேன், உங்களுக்கு அதில் பார்த்தாலே தெரியும் அதில் பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். எனக்கு வந்து ரிவ்யூக்காக வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ப்ரமோஷனுக்காக வந்து அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்லுவேன். பட் வந்து அதையுமே நான் ஜஸ்ட் லைக் தட் வந்து உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். நான் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 weeks வந்து யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து அடுத்த மாதத்துக்குள்ளது முந்தின மாதமே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணிவிட்டு எந்த விதமான இஷ்யூஸும் வரல அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அதை நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி வந்து நான் மம்மாவத்தில் வந்து ப்ரமோஷனுக்காக வந்து பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் ரெண்டாலும் நானே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை தவிர வந்து இன்னும் சில இதையும் என்ன சொல்ல, இப்போ வந்து வேற ஏதாவது புது ப்ராடக்ட் அனுப்புகிறாங்க அப்படின்னா வந்து அது எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா நான் அதை யூஸ் பண்ணி அது எனக்கு நல்லா பிடிச்சிடுச்சு அப்படின்னா கூட நான் அதை ஸ்கின் கேரில் கூட ஆட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை மாதிரி வந்து நீங்கள் நினைக்கலாம் நான் என்னோடய ஓன் ப்ராடக்ட்ஸ் ப்ரமோஷனுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அப்படியும் வந்து கிடையாது. நான் வந்து இதெல்லாம் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு பெருசாக வந்து இந்த ஸ்கின் கேருக்கு வந்து நல்ல பொதுவாக வந்து ஸ்கின் கேர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராண்டடாக உள்ளது, நிறைய பேர் அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. இந்த மாய்ஸ்சரைசர்னாலும் சரி எதுனாலுமே சரி ரொம்ப பிராண்டடாக காஸ்ட்லியான மாய்ஸ்சரைசர் டோனர் அது இதுன்னு வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. எனக்கு வந்து அது பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு டைமும் கிடையாது, எனக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப விஷ் அந்த மாதிரியும் வந்து இல்லை. அதனால் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராடக்ட்ஸே வந்து எனக்கு ரொம்ப பெட்டராக வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்து அதில் பெருசாக ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே வந்து ஆட் பண்ணுறதில்ல. ஹோம் மேடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராடக்ட்ஸே நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு ஒரு தனி ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். இதோடவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாறனுக்குமே வந்து நான் கடையிலேருந்து வாங்குகிற மாய்ஸ்சரைசர் வந்து கைக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து அவனுக்கு செட்டாஃபில் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன், நான் முன்னாடியே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பட் அவனுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 months வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுற பாடி பட்டரையே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதில் நான் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல, அவனுக்கும் 2 years தாண்டிடுச்சு ஸோ நம்ம அதையே யூஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி நான் அதை தான் வந்து அவனுக்கும் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து இது எதுவுமே வந்து நீங்கள் ப்ரமோஷனுக்கு நினைக்காதீங்க. நான் உண்மையிலேயே என் ஸ்கின்க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறனோ அதுதான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை கூட நான் நிறைய தடவை யோசிச்சுட்டு தான் வந்து ஷேர் பண்ணேன். ஏன்னா நீங்கள் சில பேர் இதே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஒத்துக்காமல் போச்சுன்னா நான் ஷேர் பண்ணனால நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அதனால் இஷ்யூ வந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு கூட எனக்கு தோணுச்சு. பட் எந்த இஷ்யூவும் வராது கடவுள் என்ன சொல்ல, ஏன்னா வந்து ஹோம்மேட் தான், கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. அம்மாத்தோட ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாமே வந்து மேட் சேஃப் சர்டிஃபைட் தான். எனக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து தைரியமாக நான் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணேன். நான் யூஸ் பண்ணுறதுலேயே ஒரே காஸ்ட்லியான ப்ராடக்ட் அது இது மட்டும்தான், இந்த கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர். அது வந்து எனக்கு வேறு வழி இல்லை, ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறப்ப எனக்கு இது அப்ளை பண்ண தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேஸில் கழுத்தில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன், மற்றபடி உடம்புக்குலாம் எதுவுமே நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ், எனக்கு வந்து ரொம்ப 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 பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, பட் எனக்கு இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணுறது வந்து மம்மாவத்தோட விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷு. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து சாஃப்ரான் ஜெல், நான் ப்ரிப்பேர் பண்ணுற சாஃப்ரான் ஜெல்ல வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணிப்பேன். வாஷ் பண்ணிவிட்டு இந்த கோல்டன் சீரம் வந்து அப்ளை பண்ணுவேன். இதை நான் இன்னும் என்னோடய மிஷா ஹார்ட் பேஜில் வந்து நான் லான்ச் பண்ணலை, வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் அதுலேயும் இப்போ லான்ச் பண்ணிடுவேன். நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது எஃபெக்ட்ஸ். இது ஆக்சுவலி வந்து 30 ml பாட்டில், இது நான் யூஸ் பண்ணுறது இது ஒரு செகண்ட் பாட்டிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் வந்து உங்களுக்கு தீராது, ஏன்னா நீங்கள் இதில் எடுக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் தான் வரும். நான் காட்டுறேன், இவ்வளோ தான் வரும். அதனால் இது ரொம்ப மாதம் போகும். இதுக்கு நான் இன்னும் ரேட்டு அதெல்லாம் நான் எதுவுமே இன்னும் கேல்குலேட் பண்ணல, இனிமேல் தான் வந்து பார்க்கணும். ஏன்னா இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸுமே கொஞ்சம் காஸ்ட்லியானதான். ஏன்னா இந்த அவகேட் ஆயில், ஆர்கேன் ஆயில், ஆலிவ் ஆயில் இதெல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இன்னும் இது கூட நிறைய ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன், அதனால் ரேட்டெல்லாம் இனிமேல் தான் வந்து அந்த ஆயில்ஸ் எல்லாம் வச்சு கேல்குலேட் பண்ணி ரேட் இனி தான் வந்து போடணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வீட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணுற சாஃப்ரான் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இல்லைனா மம்மாவத்தோட இந்த விட்டமின் ஸ்கின் எலிமினேட் ஃபேஸ் க்ரீம் இதை வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒயின் ஜெல், ஒயின் ஜெல் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ நைட்டு படுக்கும்போது இந்த ஒயின் ஜெல் வந்து அப்ளை பண்ணிவிடுவேன். இதுவுமே வந்து நல்ல எஃபெக்ட்ஸ் தருது, ஏன்னா இந்த
இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒயின், பியூர் ரெட் ஒயின் ஆட் பண்ணுறனால அது குடித்தாலே வந்து நிறைய பேர் அதை வந்து ட்ரிங்காக வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒயின் குடித்தா ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோ ஆகும், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ குடிக்க முடியாது. அதனால் வந்து நம்ம ஃபேஸில் இதை அப்ளை பண்ணுறனாலே எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஏன்னா இந்த சாக் ஆகிற ஸ்கின் அதெல்லாமே லிஃப்ட் பண்ணி ஏதோ அந்த ஸ்கின்க்கு வந்து ஒரு பூஸ்டப் கொடுத்த மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய பேர் கஸ்டமர்ஸ் கூட அந்த மாதிரி ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ ஒயின்ஜெல்லும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நைட் இது மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். இதை தவிர வீக்லி ட்வைஸ் வந்து ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் ஆஃப்டர் ஃபேஸ் பேக் வந்து தயிரும் அண்ட் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஸ்கின் கேர். நான் இந்த ப்ராடக்ட் நேம்ஸ் அதெல்லாமே வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்னோடய க்ளோயிங் ஸ்கின்கான சீக்ரெட். அதை தவிர வேறு எதுவுமே வந்து கிடையாது. பட் என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் தான். இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மேபி ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. நிறைய பேருக்கு என் ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னு பார்த்தா தெரியாது. முன்னாடியெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, ஸ்கின் அப்படி உறிஞ்சு உறிஞ்சே வரும். பட் இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை. இந்த பிம்பிள்ஸ்லாம் மட்டும் வந்து இருக்குது, அது வந்து எதுவும் பண்ண முடியாது. மந்த்லி மந்த் நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். எவ்ரி மந்த் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால எனக்கு என்ன தான் பண்ணாலும் அந்த டைமில் பிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுக்கு வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. பட் அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து குறைஞ்சிடுச்சு, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுதாங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை தவிர வந்து நான் என்னோட பாடி இந்த கையெல்லாம் ட்ரை ஸ்கின்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து நான் வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இன்கேஸ் ஒர்க் ஆச்சு, ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது, மாய்ஸ்சரைஸ்ட் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அதையும் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பட் கம்ப்ளீட்டாக எனக்கு ஒர்க் ஆகிடுச்சு, என்னோடய ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி நான் எடுத்துட்டேன். மாறனும் சுதனும் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் எடுத்து முடிச்சிடலான்னு சொல்லி தான் எடுத்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது வீடியோஸ் நான் ஷேர் பண்ணணுன்னா கூட எனக்கு கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் மிஷா ஹாட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பிங் பண்ணலாம். இல்லைனா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷனல் பர்பஸ் கிடையாது, தயவு செஞ்சு யாரும் வந்து தப்பாக நினைக்காதீங்க. நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.